முள்ளு மலரும் ஒரு பெஸ்ட் ஃபிலிமா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஆக்டிங். ஏன்னா 150 படத்துக்கு மேல ரஜினி நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல தான் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல காளி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஒரு த்ரூ அவுட்டா அப்படியே அவர் வாழ்ந்திருக்காரு. அதோட சேர்ந்து சரத்பாபு, சோபா, ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி இவங்க எல்லாருமே அந்த ஒரு கேரக்டராகவே நடிச்சிருப்பாங்க. செகண்ட் ரீசன் ஸ்டோரி. அந்த காலகட்டத்தில் பிரதர்ஸுக்கும் சிஸ்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாசத்தை ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவே எல்லாரும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அதை உடச்சி இப்படி இருக்கும்னு சொல்லி காமிச்சதுனால தான் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது. தேர்ட் ரீசன் விஷுவல் கம்யூனிகேஷன். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா எப்படின்னா நிறைய டிராமேட்டிக்காக நிறைய வசனங்களை வச்சு அப்படியே வளவளவலன்னு போயிட்டு இருக்கும். பட் ஆனால் அந்த விஷயத்தை உடச்சி ஒரு விஷுவலாக ஒரு விஷயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய ப்ளஸ் அமைஞ்சது. ஃபோர்த் ரீசன் மியூசிக். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை இன்றைக்கும் நம்ம எவர்கிரீன் ஹிட்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வச்சுருப்போம். இந்த படத்தினுடைய பிஜிஎம், அதாவது ரஜினிக்கும் சோபாக்கும் ஒரு பிஜிஎம் தனியாக போட்டிருப்பாங்க. சரத்பாபு அண்ட் சோபாவுக்கு தனி பிஜிஎம் இருக்கும். அண்ட் ரஜினி, ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி இவங்களுக்கு இந்த மூணு பிஜிஎம்மே வந்து த்ரூ அவுட்டாக படம் முழுக்க அவங்க கொண்டு போய் நம்மக்கிட்ட ரொம்ப ஈஸியாக நம்மளோட சேர்த்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. ஃபிஃப்த் ரீசன் கிளைமேக்ஸ். இந்த படத்தில் ரஜினியுடைய கேரக்டர் ரொம்ப நல்லவனா இருந்தாலும் அந்த ஈகோவை படத்தினுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க கொண்டு வந்துருப்பாங்க. அதோட விஷுவலாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாரும் அடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்துறது தான் நம்மளுடைய தமிழ் சினிமாவோட வழக்கமாக இருந்தது. ஆனால் விஷுவலாக நிறைய விஷயங்களை நம்ம அழ வைக்கிறதா இருக்கட்டும், அதை சந்தோஷப்பட வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸுடைய வெற்றிக்கு காரணம். இது மாதிரி ஏதாவது படத்தினுடைய ரீசன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா ஏதாவது மூவி எங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம்.